உலக கிண்ண தொடரில் ஆஸ்திரேலிய வீரர் ஒருவரின் தனிநபர் சாதனை. 91 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணிக்கு அச்சத்தை காட்டிய ஆப்கானிஸ்தான். நேற்றைய போட்டியில் நடந்தது என்ன? இனி என்னென்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? வாருங்கள் பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 2023 உலக கிண்ண தொடரில் ஆஸ்திரேலிய மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துடுப்பெடுத்து ஆட தீர்மானித்தது. இதன்படி துடுப்பெடுத்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அணி 50 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட் இழப்புக்கு 291 ஓட்டங்களை பெற்றது. ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக அபாரமாக துடுப்பெடுத்தாடிய இப்ராஹிம் சாட்ரன் ஆட்டமிழக்காமல் 129 ஓட்டங்களை எடுத்தார். இப்ராஹிம் சாட்ரன் 143 பந்துகளில் 3 சிக்ஸர்கள் மற்றும் 8 பவுண்டரிகள் அடங்கலாக 129 ஓட்டங்களை பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய அணி சார்பில் ஜாஸ் ஹாசல்வுட் 2 விக்கெட்டுகளையும், மிச்சல் ஸ்டாக், கிளென் மேக்ஸ்வெல், ஆடம் ஜம்பா ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டினையும் வீழ்த்தியிருந்தனர். இந்நிலையில் பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 46.5 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இன்றைய போட்டியில் ஆரம்பத்தில் ஆப்கானிஸ்தான் பந்து வீச்சாளர்களின் சிறப்பான பந்து வீச்சால் ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியா 91 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து நிலை குலைந்திருந்தனர். அதன் பின்னர் ஆஸ்திரேலிய அணி சார்பாக அபாரமாக துடுப்பெடுத்தாடிய கிளென் மேக்ஸ்வெல் ஆட்டமிழக்காமல் 201 ஓட்டங்களை எடுத்தார். நேற்றைய போட்டியில் மேக்ஸ்வெல் மற்றும் கமிங்ஸ் இணைந்து 202 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் குவித்தனர். இதுதான் ஒருநாள் போட்டிகளில் 8வது விக்கெட்டுக்காக குவிக்கப்பட்ட அதிகூடிய ஓட்டங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியைச் சேர்ந்த முன்னாள் வீரர் ஷான் ஹாட்சன் ஒருவரே பங்களாதேஷ் அணியுடனான போட்டியில் தனிநபராக 185 ஓட்டங்களை பெற்று சாதனை படைத்திருந்தார். அந்த சாதனையையும் கிளென் மேக்ஸ்வெல் நேற்றைய தினம் முறியடித்திருந்தார். பந்துவீச்சில் ஆப்கானிஸ்தான் அணி சார்பாக நவீன் உல்லக், ஒமர்சாய், ரஷீத் கான் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். சரி, இன்று நடைபெறவுள்ள 40வது போட்டியில் இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதிக்கொள்கின்றன. புனேயில் உள்ள MCA மைதானத்தில் பகலிரவு போட்டியாக இந்த போட்டி நடைபெற உள்ளது. இவ்விரண்டு அணிகளும் இன்று வரை 6 சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் மோதியுள்ளன. அதில் 6 போட்டிகளில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தது. இந்த இரு அணிகளுமே இதுவரை உலகக்கிண்ண போட்டிகளில் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டதில்லை என்பதால் இன்றைய போட்டி ஒரு சிறந்த போட்டியாக அமையும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய போட்டியின் முடிவு எவ்வாறு அமையப் போகின்றது, அதன் மூலம் உலகக்கிண்ண தொடரில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் பல விளையாட்டு தகவல்களுக்கு டெய்லி சிலோனின் நெக்ஸ்ட் இன்னிங்ஸோடு இணைந்திருக்கிறார்கள்.